பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடாததும் உறவை வலுப்படுத்த தவறுவதும் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவதற்கான காரணங்களாக அமைகின்றன. அண்மையில் பினாங்கில் 13 வயது மாணவர் ஒருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கையில் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் ஹெனாயோ இவ்வாறு கூறினார். Wawarkan kepada masyarakat adalah beri perhatian kepada simptom-simptom kemurungan di mana anak tak nak bercakap, okay, anak selalu mengasingkan diri di dalam bilik, okay, bila makan tak cakap, semua main phone sahaja, okay, ini adalah simptom-simptom awal di mana kekurangan pertalian keluarga, persaudaraan juga. இன்றைய சூழலில் தொலைத்தொடர்பு கருவிகளும் சமூக ஊடகங்களும் உறவில் விரிசலை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்களாக திகழ்வதை துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவ மதியுரையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமது தரப்பு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஹெனாயோ குறிப்பிட்டார். இதற்கிடையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓகேயூ அட்டையை பெறுவதற்கான கால அவகாசத்தை குறைக்கும் வகையில் அவற்றின் அச்சு இயந்திரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமது தரப்பு உத்தேசித்துள்ளதாக ஹெனாயோ தெரிவித்துள்ளார். நடப்பில் ஒரு மாநிலத்தில் ஒரு அச்சு இயந்திரம் மட்டுமே இருப்பதை துணையமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதனால் அதில் கோளாறு ஏற்படும் சூழல்களில் ஓகேயூ அட்டைகளை விரைந்து வெளியிடுவதில் சுணக்கமும் கால தாமதமும் ஏற்படுவதாக அவர் தெளிவுபடுத்தினார். தொடக்க கட்டமாக புத்ராஜயாவில் அதன் தேவை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஹெனாயோ கூறினார்.